அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மின்விரிதாள் விருப்பம் வாங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் இந்த மின்விரிதாள் விருப்பம் வாங்க நிகழ்ச்சியில் காண இருப்பது மின்னல் வேக நிரப்பி, ஃப்ளாஷ் ஃபில், வாமா மின்னல் என்று கூட ஒரு நகைச்சுவை காட்சி நாம் பார்த்துருப்போம், ரசித்திருப்போம். ஆக அந்த மின்னல் வேகத்தில் எவ்வாறு நிரப்புவது, மின்னல் நிரப்பி இது எவ்வாறு எக்ஸலில் இயங்குகின்றது என்பதை பார்ப்போம். இது ஒரு மிக அருமையான ஒரு வசதி, அதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். ஃப்ளாஷ் ஃபில் என்று ஆங்கிலத்தில் நாம் அழைக்கலாம். இப்பொழுது உதாரணமாக இங்கே ஒரு சிறு பட்டியல் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். மிகச் சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வசதி. இப்பொழுது இங்கே பாருங்கள், ராஜா மற்றும் மதுரை என்று அவருடைய ஊர் பெயரும் அவருடைய பெயரும் சேர்ந்து இருக்கின்றது. இதே மாதிரி ஒரு 1000 பெயர்கள் இருக்கின்றன என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது நான் இங்கே ராஜா அரைப்புள்ளி மதுரை, அதாவது அவருடைய ஊர் பெயரையும் அவருடைய பெயரையும் இணைத்து எழுத வேண்டியிருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது நாம் செய்வதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன. உதாரணமாக சூத்திரத்தை உருவாக்கலாம். உதாரணமாக என்ன பண்ணலாம் என்றால், இந்த ராஜா மற்றும் ஆம்பர்சண்ட், அதற்கு பின்பாக ஒரு அரைப்புள்ளி, ஒரு சிறு வெற்றிடம் மற்றும் மதுரை என்று இந்த ஒரு சூத்திரத்தை இட்டு எனக்கு தேவையான விஷயத்தை நான் எடுத்துக்கொள்ள முடியும். அதன் பின்பாக இதை இரட்டை சொடுக்கிட்டால் எனக்கு மொத்த பட்டியலும் வந்துவிடுகின்றது. சரி, இது ஒரு சூத்திரத்தை உள்ளிடும் முறை. அதற்கு பதிலாக இப்பொழுது நான் எக்ஸலிடம் என்ன சொல்கின்றேன் என்று பாருங்கள். ராஜா அரைப்புள்ளி மதுரை என்று ஒரு பேட்டர்ன் அதை உருவாக்குகிறேன். பேட்டர்ன் என்று சொல்லுவேனால் ஒரு வடிவத்தை உருவாக்குகிறேன். அதாவது இதே போல் நான் எல்லாவற்றுக்கும் எதிர்பார்க்கின்றேன் என்பது போல ஒரு விஷயத்தை உருவாக்குகின்றோம். ராஜா கமா மதுரை, ராஜா அரைப்புள்ளி மதுரை என்று இட்டுவிட்டு இப்பொழுது இந்த இடத்தில் வைத்து கொண்டு நீங்கள் கண்ட்ரோல் இ அழுத்தலாம். கண்ட்ரோல் இ வந்து மின்னல் நிரப்பிக்கு நமக்கு உதவுகின்றது. கண்ட்ரோல் கூட்டல் இ, அல்லது இந்த இடத்தில் இருக்கின்றது பாருங்கள், எப்பொழுது நிரப்புவதற்கு என்று ஒரு அமைப்பு இருக்கிறது, அதை தேர்ந்தெடுத்து கொண்டு ஃப்ளாஷ் ஃபில் என்பது இங்கே இருக்கிறது, மின்னல் வேக நிரப்பி. இந்த இதை நீங்கள் பார்த்தீர்களானால் உங்களுக்கே புரியும். உதாரணமாக பாருங்கள், கீழ் இருக்கும் ஒரு விஷயம் எவ்வாறு ஒரு முறை நாம் செய்து காட்டிவிட்டால் அதே மாதிரி எக்ஸல் நமக்காக செய்து, இவ்வளோ அருமையான ஒரு விஷயம் பாருங்கள். இப்பொழுது ஒரே ஒரு முறை நான் செய்துவிட்டேன், ஃப்ளாஷ் ஃபில் நான் அழுத்தியவுடன் அத்தனை பெயர்களும் எனக்கு வந்துவிட்டன. என்ன ஒரு அருமையான விஷயம் பாருங்கள். சின்ன ஒரு வசதி, ஆனால் மிக சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் இதை நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு நிச்சயம் உதவிகரமாக இருக்கும். ஆக இந்த ஃப்ளாஷ் ஃபில் என்பது மின்னல் வேகத்தில் நமக்கு நிரப்பி தருகின்றது. இன்றைய மின்விருதால் விருப்பம் வாங்க நிகழ்ச்சியில் மின்னல் நிரப்பி, ஃப்ளாஷ் ஃபில் என்பதை பற்றி பார்த்தோம். எவ்வாறு எக்ஸலில் கோடு போட்டால் ரோடே போடுகின்றது என்பதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு வசதியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.